இந்தியாவோட 17 வருட கனவு இன்று இரவு 8 மணிக்கு தெரிந்துவிடும் என்றே சொல்லலாம். அதாவது ஒரு 3 ஹவர்ஸில் தெரிந்துவிடும் என்றே சொல்லலாம். ஆனால் 3 ஹவர்ஸ் போக வேணாங்க, 1 ஹவர்ஸில் வந்துட்டு நமக்கு தெரிய வரும்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அதாவது காலையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச் வந்துட்டு ஆப்கான் வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம தான் உதவிகரம் நீட்டினோம், அதனால தான் கிரிக்கெட்டில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. செமிஃபைனல் வந்துட்டு அவங்களை புஷ் பண்ணி விட்டதே நம்ம தான், ஓகேவா, ஆஸ்திரேலியா வின் பண்ணதுனால. பட் இப்போ வருத்தப்படுறாங்க, ஆஸ்திரேலியா வந்திருந்தாவது செமிஃபைனல் பரபரப்பாக இருந்திருக்கும். 25 ஆண்டு கனவுங்க, அவங்க செமிஃபைனல் வந்திருக்காங்க. 25 வருடம் போராடி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. பட் அந்த வாய்ப்பை யூனிக்காக யூஸ் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா என்னங்க சொல்கிறது, ஒர்த்து இல்லாமல் யூஸ் பண்ணிட்டாங்க என்று சொல்லலாம். பதட்டப்பட்டாங்க, அதாவது ஒன் வேவாக இவங்க வின் பண்ணிட்டு போயிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா, ஓகேவா. இதனால் ரொம்ப கிரிட்டிக்கல் ஏற்படுத்திட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவோட தான் இந்தியா ஃபைனல் மோதுற மாதிரி வரும் சூழல் ஏற்பட்டிருக்கு இங்கிலாண்டை ஜெயிக்கும் பட்சத்தில், ஓகேவா. இதை நான் மென்ஷன் பண்ணிடுறேங்க. வெறும் 56 ரன்னு, 2 ரூபா தான்டா கேட்டேன், அந்த மாதிரி 56 ரன்ல ஆல் அவுட் ஆகிட்டாங்க. என்ன கோபத்தில் இருந்த 5-3 சவுத் ஆப்பிரிக்கா புளிச்சுன்னு துப்பி விட்டாங்க. அந்த மாதாங்க இந்த மேட்ச் நடந்தும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. இதுக்காடா இவ்வளோ பில்டப், இவ்வளோ போராட்டம், இந்திய ஃபேன்ஸ் உங்கள் பின்னாடி நின்னமே ஆப்கான் பின்னாடி, அதுக்கு கொடுத்த பரிசாடா நீங்கள், அந்த மாதாங்க சொல்ல தோணுது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது ஆப்கான் வந்துட்டு எப்படியா வின் பண்ணிடணும், வின் பண்ணி நம்ம வின் பண்ணலாட்டினாலும் நம்ம வளர்த்து விட்ட பசங்க அவங்க வின் பண்ணாலும் மகிழ்ச்சி தான், தோளில் தட்டி கொடுத்து செலிப்ரேட் பண்ணுவோம்னு நினச்சோம். பட்டு அவங்க அந்த மாதிரியே போராடியே ஜெயிக்கலைங்க. அதாவது போராடி ஜெயிக்கணும், இவங்க போராட்டம் இல்லாமல் அதாவது வெறும் 56 ரன்ல ஆல் அவுட் ஆகிட்டாங்க. பேட்டிங் கண்டிஷன்லங்க பதட்டப்பட்டாங்க, ஓகேவா. இதுதான் சின்ன டீமுக்கும் பெரிய டீமுக்கும் வித்தியாசம்னு சொல்லுவாங்க. சின்ன பைசா சேலையை கழிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, கிழிஞ்சு போச்சு, கிளிகிளுன்னு ஆகிப்போச்சு என்று சொல்லலாம். ஆப்கானை வந்துட்டு ஈஸியாக சோடியை முடிச்சு 8 ஓவரில் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, இந்த நிலையில் நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் ஏற்பட்டுருச்சுங்க. சவுத் ஆஃப்ரிக்கா இதுவரை தோக்காமல் ஃபைனல் ரீச் பண்ணியிருக்காங்க முதன்முறையாக என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, இந்த நிலையில் வந்துட்டு டுடே இரவு 8 மணிக்கு இந்தியாவா இங்கிலாண்டா கயானாவில் வந்துட்டு யார் கஞ்சி காய்ச்ச போகிறாங்க. ஜோதிர சிறுவன் அபிகானந்த் வந்துட்டு பிரில்லியண்டாக இந்த ப்ரெடிக்ஷனை உங்களுக்காண்டி நான் கேட்டு கணிச்சிருக்கேங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ டேரெக்டாக ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம். அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமை குருவுக்கு ஆதிக்கமான நாளுங்க. அதாவது நம்ம ரோஹித் சர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவுக்கு பகையான நாளே வந்துட்டு சுக்ரன் அண்ட் ப்ளூ கலர், ஓகேவா. இந்தியாவோட கலரே ப்ளூ தான், இதனால் இந்திய டீமுக்கு மிகப்பெரிய பகை நாள் என்று சொல்லப்படுகிறது. ரோஹித் சர்மாவும் ரிஷப் ராசி சுக்ரன் அதிபதியில் இருக்கார். சுக்ரன் வந்துட்டு குரு அன்னைக்கு மிகப்பெரிய பகை, வியாழன் அன்னைக்கு மிகப்பெரிய பகைன்னு வைங்களா கேப்டனே. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா புதனும் பகை, புதனில் விராட் கோலி இருக்காங்க. அண்டு சேம் டைம் சூரியகுமார் யாதவ் இருக்காங்க. சுக்ரனில் வந்துட்டு ரிசர்வ் பண்ணிருக்காங்க, ஜடேஜா இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட தரத்திரமும் நம்ம டீமில் தாங்க இருக்குது. ஓகே, அந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் ஜோஸ் பட்டர் தானே கேப்டன், அவர் இன்னையோட ஆட்சி நாளுங்க. அவருமே வந்துட்டு குருவோட அதிபதி தான், மீனராசி. அண்டு ஜோஃப்ரா ஆர்ச்சரும் வந்துட்டு குரு அதிபதியில் தான் இருக்காங்க. இப்படி ரெண்டு பேரும் இன்றைக்கி நாளில் ஆட்சி செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தான் எல்லாமே சாதகமாக இருக்கிறது என்றும் ப்ரெடிக்ஷன் வந்துட்டு கணிக்கப்பட்டிருக்கு. ஓகே ப்ரோ, அப்போ நம்ம வெற்றி பெற ஏதாவது தியரி ஃபார்முலா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஹித் சர்மா வந்துட்டு 25 ரன்னை கடக்கணும், அண்டு ஜடேஜா வந்துட்டு ஒரு 15 ரன் ஸ்கோர் பண்ணணும், ஒரு விக்கெட் எடுக்கணும். இந்த ஃபார்முலா மாறுச்சுன்னா அவங்க மாற்றி விட்டு போடுவாங்க என்றும், இங்கிலாந்து மாற்றி விட்டு போடுவாங்க என்றும் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காருங்க. பட் இன்றைக்கி அதிகபட்சம் இங்கிலாந்து வின் பண்ணவே வாய்ப்பு இருக்கிறது என்றும் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காலந்தாங்க பதில் சொல்லணும், ஏன்னா இன்றைக்கி இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே ப்ரே பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரெயின் கயானால் வருமாமா, ரெயின் முழுக்க முழுக்க வந்து இங்கிலாண்டை முக்காடு போட்டுருச்சுன்னு வைங்களா, அதாவது மேட்ச் பேன் ஆச்சுன்னா இந்தியா தான் பாயிண்ட் டேபிளில் முதல் பிளேஸ் இருந்தாங்க, அவங்க குவாலிஃபைடு ஆயிடுவாங்க ஆடாமல். ஒருவேளை மழை ஆங்காங்கே நின்று 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 அப்படி மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், 6 ஓவர் குறைக்கப்படும். நான் ஆரம்பத்தில் 1.5 மணி நேரத்தில் மேட்ச் முடியும்னு சொன்னேன் இல்லையா, 6 ஓவர் மேட்ச் நடக்கும், அப்படி இல்லைன்னா 5 ஓவர் மேட்ச், அப்படி இல்லைன்னா 9 ஓவர் மேட்ச் நடக்குமாங்க. இப்படி நடந்தால் டெஃபினட்டாக ஜாதக அடிப்படையில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய கிருத்திரம் ஏற்படும் என்றும் ப்ரெடிக்ஷன் ஜோதிட சிறுவன் அபிகானந்த் ஃபைனலாக கணிச்சிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் எதுக்கு இந்த ப்ரெடிக்ஷன் சொன்னேன்னா, ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா 17 வருடத்துக்கு முன்னாடி தான் தோனி வின் பண்ணி கொடுத்தாருங்க, அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு கப்பையும் தொட்டும் பார்க்கல, மோந்தும் பார்க்கல. பட் இந்த டைம் வந்துட்டு ரோஹித் சர்மா தலைமையில் அந்த கப்பை எட்டணும்னு வைங்களா, அது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய மகத்தான சாதனையாக பார்க்கப்படும். ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுமே ப்ரே பண்ணிக்கோங்க இந்த தம்பிக்காண்டி. ஓகே, இந்த நிலையில் அதாவது ஆப்கான் 25 ஆண்டு கனவு வந்துட்டு சுக்குநூறாக நொறுங்கிருச்சு. போராடி தோத்துருந்தாங்கன்னு வைங்களா, அவங்கள பாராட்டி இருக்கலாங்க, ஆனால் போராட்டமே இல்லாமல் ஒரு சுண்டலியை நசுக்கிற மாதிரி நசுக்கி தூக்கி போட்டதுனால அந்த டீம் ஃபேன்ஸ் உயிரே வச்சுருக்காங்க, ஓகேவா. ஆப்கானோட நாட்டில் ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்னா கிரிக்கெட் தான், அதனால தான் பங்களாதேஷை வின் பண்ணி அவங்க செமிஃபைனல் போனவுடனே இந்தியா கூடியே ஏற்றி 2 நாள் செலிப்ரேட் பண்ணாங்க, ஏன்னா அவங்களுக்கு உதவி பண்ணதுனால. சேம் டைம் பார்த்திங்கன்னா 2 நாள் ஒரு தீபாவளி கொண்டாட்டமாக இருந்தது அந்த ஊரே. பட் அவங்க தாங்கிக்கிற மாட்டாங்க தோல்வியை, ஓகேவா. ரெண்டு ஃபேன்ஸ் வந்துட்டு தவறான முடிவை எடுத்து இறந்து விட்டதாக ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்குங்க. பட் அந்த
அந்தளவுக்கு கிரிக்கெட்டை நேசிக்கிறாங்க. அதனால தாங்க நானும் சொன்னேன், அதாவது ஆப்கான் வின் பண்ணியிருக்கணும், அவங்க தோத்தது எனக்கும் என்ன சொல்கிறது லைட்டான்னு சொல்ல முடியாதுங்க, அதிகமாகவே சோகமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கும் இந்த உணர்வு ஏற்பட்டிருக்கா? கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க.